ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு தி எக்ஸ்ப்ளோர்ஸ். இன்னைக்கு சண்டே, எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. இன்னைக்கு ஒரு வீடியோ, என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குக்கிங் வீடியோ தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட், அதாவது செட்டிநாடில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட்டுங்க, உக்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். அது வந்து நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன், நல்லா பொன்னிறமா ஆற வரைக்கும் நல்லா வறுத்துக்க போறேன். நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துட்டு ஒரு கப்ல நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு குக்கர் பேன்ல அந்த ஒரு கப் பாசிப்பருப்புக்கு 2 கப் தண்ணி ஊத்தி நான் இப்ப வேக வைக்க போறேன். நல்லா கொள்ளைய வேக வச்சிடணும் பருப்பு. ஒரு 4-5 சவுண்டு கொடுத்தா நல்லா கொள்ளைய வெந்துடும். இப்போ அது நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஒரு நான் கடாயில் வந்து இப்போ வந்து வெள்ளைப்பாகு நான் காய வைக்க போகிறேன். அதுக்கு ஒரு இப்போ 1 கப் பாசிப்பருப்புக்கு 1/2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் நல்லா கரையிட்டும். அதுக்கப்புறமா அந்த வெள்ளத்தை தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு திக் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொதிக்க வைக்கிறோம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து. ஸோ எனக்கு இந்த திக் கன்சிஸ்டன்சி போதுமானதை நான் இறக்கிடுறேன். இப்போ வந்து நெய்யில் வந்து முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ அதுவும் ரெடி பண்ணி ஒரு சைடில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஒரு கடாயை ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இதோட 1 டேபிள்ஸ்பூன் குக்கிங் ஆயிலும் சேர்த்துக்கிறேன். அது கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறமா ரவை எடுத்திருக்கேன், அதாவது 1 கப் பாசிப்பருப்புக்கு 1/2 கப் ரவை எடுத்திருக்கேன். அது நல்லா வறுத்துக்கலாம். ஒரு நல்ல அரோமா வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இதுக்கப்புறமா 1/2 கப் கோகோனட் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சேர்த்து ரெண்டுத்தையும். இப்போ அதோட நம்ம வந்து பாசிப்பருப்பு வேக வச்சிருக்கோம் இல்லைங்களா, அது குழஞ்சி எப்படி வந்திருக்கு பாருங்க. அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பருப்பு நல்லா குழஞ்சி வந்திருக்கு. நம்ம மிக்ஸ் பண்ணாவே எல்லாம் சேர்த்து நல்லா குழஞ்சி நல்லா கொலக்கொலான்னு ஆகிடும். பொங்கல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ இதோட நம்ம வெள்ளைப்பாக சேர்த்துக்க போகிறோம். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து வெரி சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அது வந்து கட்டியாக இருக்கிறது இலகி வரும். நம்ம நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு அதை வந்து வேக வைக்கணும். நல்லா ஃபுல் சிம்மில் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ளேமை நல்லா நம்ம கிண்டி விடலாம். அப்படியே கிண்டி விட்டுட்டே இருங்க. அது அப்படியே இலகி அப்படியே அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வரும் பாருங்க. இப்போ எப்படி இருக்கு பாருங்க, எந்த கன்சிஸ்டன்சி இருக்கு பாருங்க. நல்லா பார்க்கறதுக்கு அல்வா கன்சிஸ்டன்சியில் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த அளவுக்கு வந்தால் நம்மளோட உக்கரை ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதோட திருப்பி ஒரு 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா கிண்டி விட்டுடலாம், மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். செம்ம அரோமா வரும் பாருங்க. அந்த ஸ்வீட்டோட அரோமா செம்மையா இருக்கும். அந்த கோகோனட்டு கீ அதோட ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போ ஃபைனலாக வந்து முந்திரியும் திராட்சையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா செட்டிநாடு ஸ்பெஷல் உக்கரை ரெடி ஆகிடுச்சு. யம்மியாக இருந்ததுங்க டேஸ்ட்டு, அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் இப்போ தான் நானுமே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. டுடேஸ் கோட்டஸ், If you want to live a happy life, tie it to your goal, not to people or things. தமிழ் அர்த்தம், நீங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ விரும்பினால் அதை ஒரு குறிக்கோளுடன் இணைக்கவும், மக்கள் அல்லது பொருட்களுடன் அல்ல. Keep supporting me, be positive and always keep smiling. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே, ஹாப்பி குக்கிங், ஹாப்பி ஈட்டிங். அண்ட் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் பிளாக். மீட் யூ சூன். பாய்.